எஸ்டா கவர் கொடுத்துருக்குறாங்க, எஸ்டா பிளக்கு கொடுத்துருக்குறாங்க, எஸ்டா கீர் வாம் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி ரெண்டு எல்லங்கி அரா, அது எப்பயும் போல எஸ்டா இது கொடுத்துருக்காங்க, கீர் வாம் பிளக்கு. பாக்கிலே ஜம்பு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே இதில் இப்படி லாக்கு போடுறது இல்லைன்னா இப்படி திருப்புறது இருக்கும். இதில் ஸ்க்ரூவே கொடுத்துருக்காங்க, இதில் ஸ்க்ரூ போட்டாங்க. இந்த பெட்டு வந்து சூப்பர் பெட்டு, ஆனால் பார்க்க அப்படி அலுமினியம் பெட்டு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த பெட்டு மாதிரி நான் பெட்டை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்கேன், எந்தெந்த பெட்டு எப்படி இருக்கும், அலுமினியம் கேசிங் பெட்டு எப்படி இருக்குன்னு பெட்டை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்கேன். கேண்டில் பாருங்கள், ஹெவி, அந்த பவர் மேடிக்கு போட்டது மாதிரியே இது அதை விட ஹெவியாக போட்டிருக்காங்க. இது கிரீப்பு அப்படி கிரீப்லாம் ஆகாது. இது ஸ்டார்டிங் அசம்பிளி பாருங்கள், எல்லாம் போடுவாங்க, லோக்கலில் போடுவாங்க, நல்லா ஹெவியாக ஹெவியாக போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் அரிசி முடிங்க, அலுமினியத்துலேயும் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஏங்க பாருங்கள், பிளாக் வேணும், பிளாக்லேயே கட்டக்கரையேன்னு இருக்கும், அப்படி சொறி சொறியாக இருக்கும், அதெல்லாம் அந்த இதெல்லாம் நல்லா இருக்காது. இது பாருங்கள், அப்படி பாலிஷ் தகத்தான் இருக்கு பாருங்க, இதான் சூப்பராக இருக்கும். அதில் இது பிரேக் அசம்பிளி கலட்டிடலாம். இது தெரியாதவங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சொல்கிற பாருங்கள், இது பாருங்கட்டு தெரியாத எடுத்தீங்கன்னா மிஷின் ஓட ஓட இப்படி விழுந்துருவேன். டாக்டர்னு சொல்லிச்சு வச்சுருவாங்க, பிரேக் விழுந்துருவேன். பிரேக் விழுந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸல்ட்ரை கொடுத்தீங்கன்னா செயின் சுத்தாது, அப்போ கண்டுபிடிச்சிக்கணும், அப்போ பிரேக் விழுந்துருக்கு அப்படின்னு சொல்லி. இப்படி முன்னாடி இழுத்தா போதும், பிரேக் எடுத்துடும். இந்த ஸ்ப்ரிங்கு வந்து இந்த கிளச்சை பிடிக்கும், இந்த இருக்குலைங்க, இந்த ஒரு ஸ்ப்ரிங்கு வந்து இந்த டப் சொன்னால் இது வந்து இந்த இதை ட்ரம்மை பிடிச்சிக்கும். ட்ரம்மை பிடிச்சிச்சின்னா செயினை சுத்த விடாது, நீங்கள் எக்ஸல்ட்ரை கொடுத்து கொடுக்க ரொம்ப சுத்த விடாது. பிடிச்சி இழுத்தீங்கன்னா பிரேக் எடுத்துடும், அது பிரேக் அசம்பிளி. இது கிளச்சு, இது கிளச்சு ட்ராம்பு, ரெண்டு இது இது தேவைப்படாது. இது இங்கே தான் இந்த சேஃப்டி கிராடு மாட்டேன்னு. இது செயின் சாப்பிட்ற பெட்டு சூப்பராக, யார் எடுத்தாலும் நீங்கள் எடுக்கிற காசுக்கு வின் போகாது, அதோட எக்ஸ்ட்ராவே சம்பாதிக்கும். சிலிண்டர் பார்க்கலாம், சிலிண்டர் பாருங்கள், சிலிண்டர் நல்ல குவாலிட்டியான சிலிண்டர், அவங்க சிலிண்டர் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது.
எல்லாம் பாருங்கள். இது பெட்ரோல் ஊற்றுறது, இது ஆயில் ஊற்றுறது. சிசி பார்த்துருங்க, இதுலேயே போட்டுருக்கு. இது இதில் பெட்ரோல் ஊற்றணும், பெட்ரோல் மிஷின் போடுங்க. நான் போடுறேன். இது ஆயில், பாம் ஆயிலும் ஊற்றலாம், கழிவு ஆயிலும் ஊற்றலாம். அதில் ஊற்றுனா செயலுக்கு செயலுக்கு வந்து சர்க்குலேஷன் ஆகிடுச்சு. சிசி பார்த்துக்கோங்க. ஆமாம், பவர் மேட்டிக்கு வந்து 85 சிசி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், இப்போ 86 கொடுத்தாச்சு. 86 லான்ச் பண்ணியிருக்குது. யாருக்கும் மிஷின் தேவைப்பட. இந்த கம்பெனி பேர் வந்து டாப்பரு. 86 சிசி சூப்பராக இருக்கும். யாருக்கு வேணும்னா கேளுங்க, கொரியர் போட்டு விட்ருவோம். எந்த கம்ப்ளைண்ட்டு வராது. ஒரு 900 டன் வெட்ட தட்டி எந்த கம்ப்ளைண்ட்டு வராது. மிஷின் எடுத்துகிட்டு எனக்கு கூப்பிடுங்க, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஓட்டுங்க. ஆயில் மிஷின் எல்லாமே நான் சொல்கிறேன், அது மாதிரி பண்ணுங்கள், மிஷின் கம்ப்ளைண்ட்டே வராது. பார்த்துக்கோங்க.